பிளேத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டரே குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பலன், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு என்னுடைய குருவாரிசன் அனைவருக்கும், இந்த பிளேத்தமிழ் செயல் நேரின் அனைவருக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்க போது பார்ப்போம். இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பொது பலனாக நம்ம, அதாவது இந்த உலகத்துக்கே என்ன ஒரு பலாபலன் இந்த புத்தாண்டு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக பாருங்கள், இந்த காலப்புருசு தத்துவப்படி சரிங்களா, 11 இடத்துல, அதாவது இந்த வரக்கூடிய இந்த காலப்புருசு 11 இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது இந்த ஜனவரி மாதம் 17 தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 11 இடத்துக்கு சனி பகவான் வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் இயற்கை ஒரு சுபகிரகமான குரு பகவான் இந்த நாள் வரைக்கும் 12 இடத்துல தான் இருக்கிறாரு. அதை ஒரு சில தினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் குரு பகவான் வந்து குரு பெயர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் அதாவது காலப்புருசத்தின்படி 1 இடத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுர சோதரி 1 இடத்துலையும் 7 இடத்துலையும் இப்போ சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சிலத்திற்கு அப்புறம் பெயர்ச்சி ஆயிடுவாங்க. இந்த 4 கிரகத்தை மையமாக வச்சு தான் நம்ம இந்த புத்தாண்டு பலனை நம்ம எடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கிரகங்கள் தான், இந்த 4 கிரகம்தான் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் பெயர்ச்சியாகி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் மெதுவாக நகர்ந்து நிறைய நாட்கள் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள். மெயினாக பாருங்க, இந்த உலகத்துக்கே இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு ஒரு பொன்னான ஒரு புத்தாண்டை வருதுங்க. அது என்னங்க எடுத்தவொன்னா பொன்னான புத்தாண்டு சொல்கிறீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வர்றாருங்க. நல்லா பாருங்கள், லாபஸ்தானத்தில் சனி வர்றாருனா இந்த பொதுமக்களுக்கு, மெயினாக அந்த பொதுச்சன தொடர்பு மக்களுக்கு, உலகத்துக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளாதார இயக்கம் அதிகமாக கூடும். அன்பார்ந்த கும்பராசி என்பதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க மதிப்பு மரியாதையை எந்த இடமா தான் எதிர்பார்க்குறவங்க இந்த கும்பராசி என்பர்கள் தான். அதனால தான் அந்த உருவம் வந்து கலசங்கிற உருவம் கொடுத்துருக்காங்க. அப்போ எதுலேயுமே ஒரு தன்மானத்தோட தைரியத்தோட செயல்படுறவங்க இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு தைரியத்துக்குள்ள நட்சத்திரம் தான் வருது. அப்போ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீரம் வந்து அதிகமாக இருக்கும். மெயினாக அந்த மகர ராசிக்காரன் தான் வீரனும் கிடையாது, இந்த கும்பராசினி அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க மெயினாக இந்த கும்பராசிக்காரர்கள் தான். மெயினாக பாருங்கள், அதாவது பயணங்கள் மூலம் அதிகமாக வருமானம் தீட்டுறவங்க இந்த கும்பராசிக்காரர்கள். கொஞ்சம் முன்கோபத்தை அதிகமாக காட்டக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியான குணமும் இருக்கும், அதே மாதிரி ஆளுமை திறன் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ராசியில் நிறைய இந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள் வருது. அப்போ பார்த்திங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாது, இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒரு பலாபலன் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அப்போ எதுலேயுமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு மதிப்பை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சோம்பேறி இல்லாமல் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள். ஏன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளி வழக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தா 4 பேர் பார்த்தவொன்னா பழகிற தன்மை, கவர்ற தன்மை இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கும். ஏன்னா அது வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு அமைதியான இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிட்ட நட்சத்திரங்கிற பாருங்கள், எடுத்தவொன்னே ஸ்போர்ட்ஸாக பேசிடுவாங்க. டைரெக்டாக நேருக்கு நேராக பேசக்கூடிய நபராக இந்த கும்பராசி இருப்பாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு யோகத்தமாக இருக்கும் பார்ப்பேன். ஆல்ரெடி பாருங்கள், இந்த கும்பராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் விரயசனி, அதாவது வரக்கூடிய 2.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது 2.5 வருஷம் அந்த விரயசனி தாக்கத்தில் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விரய செலவுகள் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் பயணிக்கும் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமா, அப்போ ஏதாச்சும் ஒரு தகவல் தொடர்போ இல்லை தொழில் முடக்கமோ இருந்திருக்கும். ஏன்னா 10ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையில் ஒரு கலங்கங்கள், அதாவது முயற்சியில் ஏதாச்சும் ஒரு தடை தாமதங்கள், இது மாதிரி ஒரு அமைப்பை இந்த விரயசனி உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதாவது வேலையில் உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு தடை தாமதத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். மேக்சிமம் பெருசாக எதுவும் பாதிச்சிருக்க மாதிரி, விதிஜாகத்தில் இந்த சனி பகவான் நல்லது ஒரு பழத்தில் இருந்துட்டார்னா மேக்சிமம் அதை குறைவான ஒரு விரய செலவை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு விரய செலவு அது எப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ரத்த சார்ந்த, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்த சார்ந்த பிரச்சனையோ இல்லை உடல் சார்ந்த உபாதைகளோ ஒரு சில தடைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு
இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன் அவங்க இது நாள் வரைக்கும் ஒரு பலவீனத்தை இந்த கும்பராசிக்காரை பார்த்தாங்கன்னா, குரு வந்து ரெண்டாம் இடத்துல வக்ரமாயிட்டார். நல்லா பாருங்கள், இவருடைய ஆசையில் பூர்த்தி பண்ணுறவர் குரு தான், பதினொன்று கூட இவர் குரு தான். அவர் போயிட்டு கும்பராசிலேருந்து இரண்டாம் இடத்துல போயிட்டு வக்ரம் பலம் இழக்கிறார். ஒரு எப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து போகிறார். இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் என்ன பண்ணணும், இவருக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கணும். இதுதான் அந்த குரு பகவானுடைய வேலை. இப்போ தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். நல்லா பாருங்கள், வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அனைத்து விதமான விஷயத்தையும் உங்களுக்கு இயக்க ஆரம்பிச்சுருவார். ரெண்டாம் பாகம் அப்போ பேச்சுகள் வந்து உங்க நீங்கள் பேசக்கூடிய உங்கள் பேச்சு வந்து சிலரை உங்களுக்கு கவர்ற தன்மையை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் யா ஒரு சிலத்திற்கு பயணிக்கும் நட்சத்திரம் பாருங்கள். இந்த குரு வந்து மெயினாக இந்த குரு இப்போ உலகத்துக்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன், உலகத்தில் இந்த கல்வி சார்ந்த விஷயம், எழுத்து கணிதம் சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இது நடந்தே தீரும். ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து பதினோராவது சனி இருக்கிறாரு, பன்னிரெண்டாவது குரு இருக்கிறாரு. இந்த குரு வந்து ஒரு சிலத்துக்கு அப்புறம் அதாவது மேஷ ராசியில் வந்துட்டார்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த கும்ப ராசிகளுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஏன்னா குரு வந்து மூணுக்கு போயிட்டார்னா உங்களுக்கு பாருங்கள், அதாவது இரண்டாம் வீட்டதிபதி பதினோராம் வீட்டதிபதி மூணுக்கு போயிட்டாருன்னா ஒரு முயற்சியை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவார். என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதினொன்றுங்கிறதுனா உங்களுடைய ஆசையில் அதிகமாக தூண்ட ஆரம்பிச்சுருவார். அப்போ ரெண்டுங்கிறது என்ன, வருமானத்தை அதிகமாக தூண்ட ஆரம்பிச்சார். அது மூணாம் இடத்துலேருந்து அந்த விஷயத்தை அவர் வளர்க்கக்கூடிய கிரகம் தான் குரு. எந்த எல்லா கிரகத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் தான். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த பாவத்தை வளர்க்க ஆரம்பிச்சுருவார். அப்போ மூணாம் பாவம் சார்ந்த விஷயம், எழுத்து கணிதம், தகவல் தொடர்பு, இது சார்ந்த விஷயத்தை அவர் வளர்க்க ஆரம்பிச்சுவார். அது மூலம் நிறைய அனுகூலத்தை கொடுக்க ஆரம்பிச்சுருவார். அப்போ அனைத்து விதமான எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் மேக்ஸிமம் பாருங்க, இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் கும்பராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வருஷமாக தான் வருது. இந்த புத்தாண்டு வந்து சிறப்பாக இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வை டைரெக்டாக குருவும் சனியும் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், மெயினாக இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இயங்க ஆரம்பிச்சிடும். நல்லா பாருங்கள், சனியும் குருவும் சேர்ந்துட்டாவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆன்மீக சிந்தனை ஆரம்பிக்கும். அது இல்லாமல் கோவில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில பேர் ஈடுபடுறாப்புல இந்த கும்பராசிகாரர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில், அதாவது எந்த ஒரு தொழிலில் முயற்சி எடுத்தாலும் வெற்றிக்கு மேலே வெற்றியை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த சனி பகவான் பாருங்கள், நல்லா பாருங்கள், சனி பகவான் பயணிக்கும் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறார். அவிட்டத்தில் போகும்பொழுது உங்களுக்கு மூணுக்கும் பத்து குரு அவர் தான். அப்போ முயற்சி எடுங்க, உங்களுக்கு நான் வெற்றியை கொடுக்குறேன், தொழிலில் ஒரு வெற்றியை கொடுப்பேன்னு நிற்கிறார். இதனால் வரைக்கும் அவர் பன்னெண்டில் இருந்து அது உங்களுக்கு விரயத்தை கொடுத்தார். இப்போ ஜென்ம ராசிக்கு வந்துட்டார்னா அவர் அவிட்டம் சதயத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக வெளிநாடு, வெளிநபர், பழக்க வழக்கம் இது சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கண்டிப்பாக இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா ராகுங்கிறது என்ன, இடம் விட்டு இடம் பயணங்கள் போகிறது. அது சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பாருங்கள், தொழில் இந்த இயற்கைக்கு மாறான தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, அந்த கெமிக்கல் சார்ந்த விஷயத்தில் தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மெயினாக அந்த டாக்டர் ஃபீல்டு இதெல்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நர்சிங், டாக்டர், பெரிய இந்த போலீஸ் இராணுவம் சார்ந்த விஷயத்தில் உள்ளவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிகாரர்கள்லாம் உலக சாதனை கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்னங்க ஏழரை சனி எப்படிங்க கொடுப்போம்னா, கண்டிப்பாக ராகுங்கிறது பார்த்திங்கன்னா பெருங்குண்ட இராணுவம். இப்போ போலீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய், இராணுவங்கிறது ராகு. அப்போ வெளியில் பழக்க வழக்கம் அந்த காக்கி யூனிஃபார்ம், டாக்டர் தொழில், இந்த நர்சிங் தொழிலாம் சிறந்து விளங்கக்கூடிய நபரியான கும்பராசியில் உள்ளவங்க தான் கண்டிப்பாக அது சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக தகவல், செல்ஃபோன், தொலைபேசி, இன்டர்நெட் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ உங்களுக்கு சாதகமாக இந்த சனி பெயர்ச்சி தாக்கங்கள் மெயினாக பெரிய ஒரு ஜென்ம சனி தாக்கத்தை கொடுக்காது. உங்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை தான் கண்டிப்பாக, தொழிலில் நிறைய விஷயத்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த குருவுடைய பார்வை பாருங்கள், டைரெக்டாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல, ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னா இப்போ ஆறை வளர்க்க ஆரம்பிச்சிடுவார். ஆறுங்கிறது என்ன, நோய், எதிரி, பகை, கடன், இது சார்ந்த விஷயம்தான். மெயினாக பாருங்கள் ஆறு, ஆறாம் இடத்து இந்த கெட்ட விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா அது சுபத்தன்மை இருக்குது. மெயினாக ஒருத்தனுக்கு உயர் பதவி கிடைக்கணும்னா ஆறாம் பாகம் தான். அப்போ ஆறை வளர்க்க ஆரம்பிச்சா உயர்பதிவு உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருடைய வீடை பார்க்குறது, சந்திரனுடைய வீடை பார்க்குறப்ப எதிர்பாராத ஒரு தாய்மார்கள் மூலம் நிறைய அனுகூலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பார்வை பாருங்கன்னு டேரெக்டாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகத்தை அவர் ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறாருன்னா ஏதோ ஒரு மறைமுக வருமானத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். தொழில்ஸ்தானத்தை குருவுடைய பார்வை, இதனால் வந்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு வக்ர பார்வையாக இருந்துச்சு. இப்போ சுப பார்வையாக இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது தொழிலை அவர் வளர்த்துக்கிட்டே இருப்பார். ரெண்டு பத்து கண்டிப்பாக இடம் வாங்குற யோகம்,
இந்த கும்பராசிகளுக்கு 100% ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவர் வந்து மேக்ஸிமம் பாருங்கள், இந்த நட்சத்திரம் வந்து இப்போ உத்தரராதி சனியுடைய நட்சத்திரம்லாம் போகிறார், அதாவது விரையாதிபதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போய்கிட்டு இருக்கார். அவர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் வந்து புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் இறங்குவார். உள்ளே இறங்கும் பொழுது உங்களுக்கு 5-8 நல்லா பாருங்கள், 5-8 ஏன் உங்களுக்கு இதெல்லாம் வரும்னு சொல்கிறேன்னா, 5வது வீட்டது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்மன எண்ணங்கள், மனசு சார்ந்த விஷயம், உழைப்பில்லா வருமானம், ஷேர் மார்க்கெட்டிங் இது சார்ந்த தொழிலுக்கு தான், வியாபாரம் இதெல்லாம் 5வது பாவம் தான். உங்களுக்கு 5வது பாவம் ஏன்னா புதன் தான் உங்களுக்கு 5வது வீட்டு அதிபதி. அப்போ அது சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு மெயினாக புதன்கிறது என்ன, ஒரு இடத்துக்கு செய்தியை பரப்புறதே புதன் தான். புதன் நல்லா இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அது சார்ந்த விஷயமாக இருந்தால் சரி, பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு 100% இந்த கும்பராசிகாரர்களுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த சனியுடைய பார்வை பாருங்கள், ராகு தொடர்பு கொள்கிறார். அடுத்த பாரு 7வது பார்வையாக உங்களுடைய நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், வியாபாரம் இந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கும் பொழுது எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா அவர் பயணிக்கும் நட்சத்திரம் தான் முடிவு பண்ணும். டேரெக்டாக சனி பாறை வச்சு முடிவு பண்ண முடியாது. சனி வந்து அவிட்ட நட்சத்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்தில் போகிறாருன்னா எதிர்பாராத ஒரு நண்பரை நீங்கள் சந்திக்கணும், பெரிய ஒரு மனிதரை, அந்நிய மனிதரை நீங்கள் சந்திக்கணும்னு விதிஜாதத்தில் இந்த சனி பகவான் அந்த பயணிக்கும் நட்சத்திரனால. இப்போ அந்நிய நாடு, அந்நிய தேசம், அந்நிய மதத்தாரை கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்தே தீர்வார்கள். அப்போ அது மூலம் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் யாரெல்லாம் வேலையில் உத்தியோகத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து ஒரு சிலதனுக்கு 2வது இடத்துல குடும்பத்தில் வருமான ஸ்தானத்தில் உத்தியோகத்தில் நிற்கும் பொழுது அவர் பயணிக்கும் நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா, அதாவது ரேவன் புதனுடைய நட்சத்திரம் போகும்போது அவருடைய பார்வை 5வது பார்வை 6வது இடத்துல படும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை வளர்த்து விட்டுருவார். இப்போ உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, மெயினாக பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு 2வது இடத்தை தான் பார்க்கணும். அப்போ 2வது இடம் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் பொருள் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, இதனால் வரைக்கும் அது வக்கிரமாக பலவீனமாக இருந்துச்சு, இப்போ பலம் கூடுது. இந்த குரு வந்து பயணிக்கும் நட்சத்திரம் வந்து சனியுடைய நட்சத்திரத்தினால கொஞ்சம் தடை தாமதம் உங்களுக்கு கொடுத்துருப்பார், பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். இப்போ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் 6 அதாவது நல்லா பாருங்கள், 5-8 உடையவர் நல்லா பாருங்கள். 5வது வீட்டு அதிபதி இந்த குரு பகவான் சாரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் போவார். குரு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போகும்பொழுது 5-8 விலையை தான் இங்கே செய்வார். அப்போ 5ங்கிறது என்ன, உங்கள் ஆழ்மன எண்ணங்கள், ஷேர் மார்க்கெட்டிங், உழைப்பில்லா வருமானம் இது சார்ந்த விஷயத்தில் பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். 8 விபரீத ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். இந்த பொருளாதார சார்ந்த விஷயத்தை நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவ மாணவிகள் மெயினாக பாருங்கள், படிக்கிற மாணவ மாணவிகள் கும்பராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு உதவி. ஏன்னா 2ல பேச்சுக்கு அதிபதியே புதன் தான், நல்லா பாருங்கள், பேச்சுக்கு அதிபதி புதன் தான். உங்கள் ராசி வந்து 2வது இடத்துல இப்போ யார் இருக்கா, குரு வந்துட்டாருங்களா. இப்போ குருவுடைய பேச்சு எப்படி இருக்கும், ஒரு அமைதியான ஒரு பேச்சாக இருக்கும். 2ல குரு இருந்தால் வாக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு வாக்காக வரும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் கல்வி சார்ந்த விஷயத்தில் எதிர்பாராத ஒரு யோகங்கள் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ படிக்கல மாணவ மாணவிலாம் படிக்காத குழந்தை கூட இப்போ படிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் அரசு சார்ந்த தொடர்பில் போகிறீங்களோ உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன் சாதகமாக வரும்னா, சனி பார்வை சிம்ம ராசியில் பட்டுக்கிட்டே இருக்குது. உங்கள் ராசிலேருந்து சனி வந்து பொதுமக்களுக்கு கூடிய கிரகம் தான் சனி பகவான். அப்போ பொதுமக்களுடைய தொடர்பை நீங்கள் எதிர்கொள்ளணும், சனியுடைய வேலை அதான். அப்போ 7வது இடத்தை பார்க்குறேன்னா பொதுச்சன தொடர்பை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணும். அப்போ அரசு சார்ந்த விஷயம் 2ல குரு இருந்து அதுக்கப்புறம் ஒரு சிலத்திற்கு அப்புறம் 3வது இடத்துல குரு போய் அந்த சிம்ம ராசியை தொடுவார். சிம்ம ராசி 5வது பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக அரசு வேலை இந்த மாணவ மாணவ படிக்கிற மாணவ மாணவிகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. படிக்காதவங்களுக்கு உதவிகள் கவர்மெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது ஒரு ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது அது அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை, நோய் தாக்கங்கள் இருக்குங்க. உடம்பில் என்னதோ ஒரு சரி பண்ணாலும் எனக்கு இந்த உடம்பு கொஞ்சம் அப்பப்போ ஒரு உடம்புல அடி வருது, காலில் அடி வருது, கையில் அடி வருது, நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் இந்த உடம்பு சார்ந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் சனி வந்தால் எல்லாமே என்னமா சொல்லுவாங்க, ஜென்ம சனி வந்துருச்சு அப்போ எல்லாமே உடம்பை பிடிச்சி ஒரு உடம்பு புண்ணியாக பிடிக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த ஜென்ம சனி உங்களுக்கு சாதகமான சனி தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 11வது இடங்கிறது லாபஸ்தானம். அந்த இடத்துல சனி வந்தார்னா உங்கள் ராசினா தானே, உங்கள் ராசி அவர் கெடுக்க மாட்டார், நல்ல விஷயத்தை மட்டும்தான் இந்த 7.5 சனி கொடுப்பார். ஒருவேளை இந்த விதிஜாதத்தில் சனி பகவான் பல இழந்திருந்தால் தான் இந்த 7.5 சனி தாக்கமே இருக்கும். என்னை பொறுத்தவரையும் சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர், அதனால தான் அவருக்கு நீதிமான் ஒரு பேரே கொடுத்துருக்காங்க.
எந்த கிரகத்துக்குமே அந்த நீதிமான்கிற பேரே கிடையாது. சனி பகவான் மட்டும்தான், ஈஸ்வர பட்டம் எந்த எந்த கிரகத்துக்குமே கிடையாது, சனீஸ்வரர் மட்டும்தான் அந்த பட்டம். மேக்ஸிமம் உங்கள் ராசிக்கு வர்றது வந்து உங்களுக்கு மூணுக்கும் பத்து கூட சாரத்தில் நிற்கிறாரு, மேக்ஸிமம் பாதிக்க மாட்டார். ஏன்னா மூணாம் இடத்துல உங்களுக்கு ராகு நிற்கிறார். நல்லா பாருங்கள், கெட்ட இடத்துல கெட்டவன் போய் நின்னா நல்ல ஒரு ராஜயோகம். மெயினாக பாருங்கள், மூணில் ராகு நிற்கிறது, ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் ராகு நிற்கிறார்னா, அவருடைய சாரத்தில் சதயநத்தில் போனார்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைலாம் தீர்வு பண்ணி ஒரு நல்லதொரு அனுகூலம் வர்றதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து டேரெக்டாக எங்கே பார்ப்பார்னா, ஆறாம் இடத்த நோய் உள்ள ஸ்தானத்தை பார்த்துட்டார்னா அதை நிவர்த்தி கொடுக்குற வேலை தான் குருவுடைய வேலை. ஏன்னா ரெண்டில் வந்து ஒரு கேந்திர ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உடம்பு சார்ந்த விஷயம் அவர் தீர்வு கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு அனுகூலம் வர்றதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சகோதர உறவு சார்ந்த விஷயம் யாருக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கோ, இப்போ கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூணுக்குடைய செவ்வாய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 தான் நல்ல ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறார். இந்த ஜனவரி 12 அவர் பக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவர் பயணிக்கினாலும் 5, 6, 7, 8, 9, 10, 11 வரும்பொழுது ஒரு லாபஸ்தானத்துக்கு வருவார். அப்போ பூர்வீக சொத்து சகோதர சார்ந்த விஷயத்தில் சொத்து பத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்க, நான் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குனு அலைகிறேன், இடம் சார்ந்த விஷயமே எனக்கு அனுகூலமாக வல்ல, ஒரு இடம் வாங்கி என்னால் வீடு கட்ட முடியலைங்கிறவங்கலாம் கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்கள் ராசியை வந்து தொட்டார்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு யோகம் உண்டு. மேக்ஸிமம் பாருங்கள் 2-3 ஜனவரி மாதம், அதுக்கப்புறம் அவர் வந்து உங்கள் ராசியை வந்து என்டர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் உண்டு. அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனை இருந்தால் தீர்வாகி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகுடைய சாரத்தில் தான் இந்த சனி பகவான் இருப்பார். இந்த சனியை ராகு தொடும் பொழுது அது நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுப்பார். அப்போ அண்ணன் தம்பி சார்ந்த விஷயத்தில் விதிஜாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் பழம் இழந்தாலோ இல்லை லக்னாதிபதி பழம் இழந்தாரோ அண்ணன் தம்பிகளும் ஒரு கருத்து வரும். ஆனால் அந்த விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு அது எதிரில் பயணிச்சுன்னா கண்டிப்பாக அது சார்ந்த விஷயம் அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சனி வந்து இதனால் வரைக்கும் விரய சனியில் பன்னெண்டில் விரயத்தை பண்ணிட்டாரு, இப்போ டேரெக்டாக ஒரு ஜென்மத்தில் இறறாரு. அப்போ ராகுடைய சாரத்தை பார்த்தா ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா சூதாட்டத்துக்குள்ள கிரகம் தான் ராகுங்கிறது. ராகு எது இருந்தால் பெரிய பெரிய ஆள்லாம் பாருங்கள் பெரிய சூதாட்டத்தில் சிறந்து விளங்குவாங்க. அதாவது எதிர்பாராத எது இயற்கைக்கு மாறான ஒரு வருமானம் திட்டத்தை. அப்போ உங்களுக்கு 3 இடத்துல நிற்கிறார் இந்த சனி. அப்போ அதாவது 3 இடத்துல ராகு அடிக்கிறார். ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரம் சனி போவார். அப்போ போகும் பொழுது எதிர்பாராத ஒரு லாட்ரி யோகத்தை திடீர் யோகத்தை கொடுத்துருப்பார். அதனால் அதிலே நிறைய பணத்தை இன்வாய்ஸ் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் திசா புத்தியை பாருங்கள் சரிங்களா. மெயினாக திசா புத்தி தான் முடிவு பண்ணும். இது வந்து கொச்சார பொதுப்பலன். திசா புத்திக்கு ஏற்றாப்புல நடக்கக்கூடிய காலகட்டத்தாப்புல நீங்கள் நம்ம பயணித்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் ஆல்ரெடி போயிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரெல்லாம் வெளிநாடு வெளி சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் பயணத்தை நீங்கள் தேடி போகிறதில் உங்களை தேடி வரும். ஏன்னா 2 குரு, 3 ராகு. இப்போ ஃபஸ்ட்டு பயணமே ராகு தான் வேணும். அப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் இந்த ஜென்மத்தில் இந்த சனி போகிறாருன்னா ராகு இருந்த பயன் என்ன? அப்போ சதயநத்தில் இந்த சனி பகவான் போகும்பொழுது உங்களை பயணத்தை அவர் ஏற்றி விட்டுருவார். அப்போ வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் படிக்கிற மாணவ மாணவியாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, அனைவருக்குமே நல்லதொரு அனுகூலம் வர்றதுக்கு இந்த ராகும் சனியும் சேர்ந்து உங்களை ஒரு நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்குறாங்க. இந்த குருவுடைய பார்வையும் பாருங்கள். 7 இடத்தை பொதுமக்கள்கிட்ட பார்த்து 10 இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறனால கண்டிப்பாக தொழில்சான விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு வெளிநாடு வெளியூர் சார்ந்து போகிறதுக்கு 100%க்கு 100% ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது கடன் சார்ந்த விஷயம், பேங்க் சார்ந்த விஷயம் நான் அனுகூலம் தேடிருக்கேங்க, எனக்கு சிறப்பான ஒரு அமைப்பு வருமா, எதிர்பார்த்த பணம் எனக்கு வருமானம் வருமானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கேட்டிருந்தீங்கன்னா அரசு மூலம் 100%க்கு 100% வரும். ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகிறாருன்னு வச்சுங்களேன், ராகுங்கிறது என்ன, பிரம்மாண்டப்படுத்தி கொண்டு போகிறது. சனியுடைய பார்வை எங்கேப்படுது, அரசு கிரகமான 7 இடத்தை பார்க்குறப்போ பொதுமக்களுடைய பொதுஜன தொடர்பு அந்த சனி தொடர்றாருன்னா கண்டிப்பாக பெரிய பேங்க் சார்ந்த விஷயமோ தனியார் பேங்கோ கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இடத்துல குரு வந்துட்டார்னா குடும்பத்தில் பணம் வந்து தங்கணும், இதுதான் அவருடைய அமைப்பு சரிங்களா. இதனால் வரைக்கும் அவர் பலம் இழந்து போயிருந்தார். 2 இடத்த குருதில் வாக்கு ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பணம் பொருள் அந்தஸ்து ஸ்தானத்தில் குரு நிற்கிறார். அப்போ அது சார்ந்த விஷயம் உங்களுக்கு 100%க்கு 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, இந்த தொழில் சார்ந்த விஷயம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் போய் மார்க்கெட்டிங் சார்ந்து பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லதொரு அனுகூலம் வரும். ஏன்னா ராகுடைய சாரத்தில் சனி ஏறிட்டார்னா சதயநத்தில் உலகத்தில் சதயநத்தில் போயிட்டார்னா பார்த்தீங்கன்னா உலக
அளவில் கண்டிப்பாக மெயினாக பாருங்கள். இந்த வெளி நபர் பழக்க வழக்கினா நம்மளுடைய உலகத்துக்கே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி கூடும். ஏன்னா சனி 11 வந்துட்டாருன்னா வெளிநாடு சம்மந்தமாக நிறைய விஷயம் வர்றது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறவங்க இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி நல்லது ஒரு அனுகூலம் வர்றதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் நல்லது ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு. வரக்கூடிய புத்தாண்டு ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு தான் உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா பாருங்கள், தொழிலில் இது நாள் வரைக்கும் விரயம் இருந்திருக்கும், தொழிலில் ஒரு எடுக்க முயற்சி தடை தாமதாயிருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த குரு வந்து ரெண்டாம் இடத்துல பலமாக நிற்கிறனால அவிட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தன வருமானங்கள் உங்களுக்கு வீடை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வெளி பழக்க வழக்கம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் ஒரு சிலத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிநபர் பழக்க வழக்கம் எழுத்து கணிதம் தகவல் தொடர்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் பூமி சொத்து சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்கலாம் பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து உயர்றதுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது உங்களை பிரம்மாண்டப்படுத்தி உங்களை காட்டணப்ப அது சார்ந்த விஷயம் இந்த சதய நட்சத்திரங்களுக்கு வெளிநாடு யோகம் முழுக்க முழுக்க ஒரு சிறப்பான ஒரு யோகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா குரு நேரத்தில் பிறந்தவங்க அனைவரும் பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு நிற்கிறாரு. அந்த குருவுடைய பார்வை பாருங்கள் அஞ்சாம் பார்வை ஆறாம் இடத்த பார்க்க உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நோய் மூலம் யாரெல்லாம் இருந்திருந்தீங்களோ நோய் நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு நல்லதொரு அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் சார்ந்த முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய இந்த புத்தாண்டு பலன் கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாக அமைகிறது.